முகில் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கங்கள். இது சினிப்பற்ற நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் சினிமாலிருந்து நிறைய பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உங்களோட சந்தோஷத்தோட பேசிக் கொண்டிருக்கிறேன் நான், ஆர்ஜி வினோத். தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் செஞ்சுரி அடிச்சவங்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் படங்களில் நடிச்சு செஞ்சுரி அடிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் படங்களில் பாடி செஞ்சுரி அடிச்சிருக்கிறாங்க. 2005 தமிழ் சினிமாக்குள்ள வந்தாங்க. அண்ணியின் படத்தில் கண்ணும் கண்ணும் நோக்கியான்ற பாடல பாடினாங்க. ஸோ ஞாபகம் வந்துருச்சா, கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படின்னா? ஓ, ஆண்ட்ரியா. ஆமாங்க, ஆண்ட்ரியா ஹாரிஸ் ஜெயராஜனா இவங்களை இந்த இசை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்கன்னு சொல்லலாம். 2007 தான் பச்சை கிளி முத்துச்சரம் அப்படின்ற ஒரு பாடல் மூலமா நடிகையா இந்த உலகத்துல அறிமுகமானாங்க. இதுவரைக்கும் பாடகி நடிகை அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ரோல்களை இவங்க தன்னுடைய முகங்களை காட்டிட்டு இருக்கிறாங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி மொழிகளில் இதுவரைக்கும் 50 பாடல்களை பாடிருக்கிறாங்க. பாடின பாடல்கள் எல்லாமே பயங்கரமான ஹிட். இப்படி இருக்கிறவங்களுக்கு மெல்லிசைன்ற ஒரு படத்துல இவங்க பாடியிருக்க டேக் மீன்ற ஒரு பாடல், அதுதான் இவங்களுடைய ஹாஃப் செஞ்சுரி பாடலுங்க. ஸோ அந்த பாட்டும் சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. கண்ணும் கண்ணும் நோக்கியா முதல் இப்போ இவங்க பாடுற டேக் மீ பாட்டு வரைக்கும் எல்லாமே ரசிகர்களால் பயங்கரமாக ரசிக்கப்பட்டிருக்கு.